சோம்பேறித்தனம் தூக்கம் போவதற்கான வழி என்ன? சுறுசுறுப்பாக இருப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. எவையெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கின்றனவோ அவை அழகாக இருக்கின்றன. ஒரு முயல் ஆமையை விட அழகாக இருப்பதற்கு காரணம் அது சுறுசுறுப்பாக இருப்பதுதான். ஒரு மான் அழகாக இருப்பதற்கு காரணம் அது துள்ளிக்கொண்டு திரிவது தான். சோம்பேறியாக இருக்கிறவர்கள் அழகில்லாமல் இருக்கிறார்கள். உலக அழகி கூட கொட்டாவி விடுகிற போது அசிங்கமாக ஆகிவிடுகிறார். எனவே சுறுசுறுப்பு அழகு என்பதை உணர்ந்தால் போதும், அது தானாக வந்து தொற்றி கொள்ளும், நம்மையும் அது பற்றி கொள்ளும். எங்களோட ரோல் மாடல் நீங்க, உங்களோட ரோல் மாடல் யார் சார்? நான் பலரிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்படி உறுதியாக இருப்பது என்பதை பாறையிடமிருந்து கற்கிறேன். உயர பறப்பதை பறவையிடமிருந்து கற்கிறேன். கல்லால் அடித்தவனுக்கும் கனி தர வேண்டும் என்பதை மரத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறேன். நசுக்கினாலும் கைகளை வாசமாக்க வேண்டும் என்பதை மலர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். கடித்தாலும் சுவைக்க வேண்டும் என்பதை கரும்பிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். தேய்த்தாலும் அடுத்தவர் நாசிக்கு நாம் சுகந்தத்தை வலிக்க வேண்டும் என்பதை சந்தனத்திடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எவ்வளவு மறுத்தாலும் தொடர்ந்து யாசகம் கேட்பவரிடமிருந்து விடாமுயற்சியை கற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு பேர் வந்தாலும் மனம் கோணாமல் தருபவரிடமிருந்து தாராள மனப்பான்மையை கற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கை என்பது தொடர்ந்து கற்றுக்கொள்கிற பயணமாகவே நீடிக்கிறது. ஐயா வணக்கம். நீங்கள் எவ்வளவு நேரம் படிப்பீங்க? ஒரு காலத்தில் 12 மணி நேரம் படித்தேன். போட்டித் தேர்வுக்கு படிக்கிற போது 12-14 மணி நேரம் படித்தேன். பணிக்கு வந்த பிறகு களப்பணிகள் ஆற்றுகிற போது 1 மணி நேரம் கூட படித்தது இல்லை. மறுபடியும் தலைமைச் செயலக பணிக்கு வந்தபோது தொடக்க காலத்தில் 6-7 மணி நேரம் படித்தேன். இப்போது நான் புத்தகங்களை படிப்பதை விட மனிதர்களையே அதிகம் வாசிக்கிறேன். ஐயா, நீங்கள் பெரும்பாலும் தமிழிலேயே உரையாடுகிறீர்கள். தமிழ் வழியில் படித்தால் ஐஏஎஸ் ஆவது கஷ்டமா சார்? தேவைப்படுகிற போது தமிழிலும், கட்டாயமாக்கப்படுகிற போது ஆங்கிலத்திலும் நான் உரையாற்றுகிறேன். ஆங்கிலம் என்கிற வெளிநாட்டு குடையை மழை வருகிற போது விரித்துக் கொள்கிறேன். மற்ற நேரங்களில் தமிழ் கூரையின் கீழ் தான் தங்குகிறேன். நீங்கள் கல்லூரி காலங்களில் யாரையும் விரும்பியது உண்டா? கல்லூரி காலங்களில் என்னுடைய பேராசிரியர்களை நான் விரும்பி அணுகியிருக்கிறேன். உங்களுடைய நேர்மை தன்மைக்கு மிரட்டல்கள் வந்ததுண்டா? மிரட்டல்கள் இல்லாமல் நேர்மை ஒருபோதும் சாத்தியமில்லை. நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதை கருதுவீர்கள்? உங்கள் மின்னணு சாதனங்களின் உபயோகத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் முழு நேர பணியில் எழுதுவது ஐஏஎஸ் பணி என்று இருக்கும்போது தங்களுடைய குடும்பத்தை எப்படி சமாளிப்பீர்கள்? நான் ஏற்கனவே சொன்னதை போல நான் குடும்பத்தை சமாளிப்பதில்லை, குடும்பம் என்னை சமாளித்துக் கொள்கிறது. பெண், சுருக்கமாக பெண்ணை பற்றி சுருக்கமாக, பெண், பெண்ணியம், பெண்ணியம், பெண்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள். எல்லா பயிர்களையும் விளைவித்தவர்கள் பெண்கள். ஆண்களுக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்தவர்கள் பெண்கள். இன்று நாம் வைத்திருக்கிற எல்லா வளர்ப்பு மிருகங்களையும் காட்டு மிருகங்களிலிருந்து வளர்ப்பு மிருகங்களாக்கியவர்கள் பெண்கள். அவர்கள்தான் ஆணுக்கும் அன்பையும் கருணையும் போதித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்களால் கடைசி வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டவன் ஆண். அற்புதமான சிந்தனை.
விமர்சனங்களை எவ்வாறு தவிர்ப்பீர்கள்? விமர்சனங்கள் நியாயமானவையாக இருந்தால் திருத்திக் கொள்வேன், அநியாயமாக இருந்தால் துடைத்து எறிவேன். பொதுவா எங்களுடைய கடைசி கேள்வியா, பொதுவா நம்ம நிறுவனத்துல நீங்கள் பிறந்ததன் பலனை அடைந்து விட்டதாக உணர்கிறீர்களா? பிறந்ததின் பலனை அதற்குள் அடைந்திருந்தால் இறந்திருப்பேன்.